ஒரு விஷயம் உங்களை ஒரே நேரத்தில் ஆச்சரியப்படவும் பயப்படவும் வச்சா அதுக்கு அர்த்தம் நீங்க அதை முயற்சி செய்யணும்ன்றது மட்டும்தான். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் புகையிறது நிலையம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைக்கில் வந்திருக்கிறானே, ட்ரெயினில் போகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ட்ரெயினில் போகிறத விட பைக்கில் போனால் தான் நிறைய விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பைக்கிலே எங்களுடைய முழு பயணம் அமையப்போகுது. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் புகையிறது நிலையத்தில் வந்து நிறைய வரலாறுகள், நிறைய காதல்கள், நிறைய கதைகள் எல்லாமே இருக்குது. யாழ்ப்பாணம் புகையிறத நிலையம் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வர முக்கியமான விஷயம் யாழ் தேவி புகையிறத சேவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 கடுகதி சேவையாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு யுத்தம் காரணமாக இடையில் குறிப்பிட்ட காலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யாழ்தேவி ட்ரெயினுடைய ஒரு பகுதி காங்கேசன்துறையில் இருக்குது. பல காதல் கதைகளை சொல்லக்கூடிய ஒரு புகையிரதம், ஒரு புகையிரத சேவை அது. இப்போ அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் அமைய போகுது. அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்தது இந்த யாழ்தேவி. யாழ்தேவியை பற்றி ஏராளமான விஷயங்கள் தேடுப்போது எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. எனவே அதை எல்லாத்தையும் நாங்களும் தேடி உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். போமா காங்கேசன் துறைக்கு. நாங்கள் ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேகேஎஸ் நோக்கி போயிட்டுருக்குறோம். முழுக்க இந்த இப்படி ரயில்வே பாதைக்கு பக்கத்தால் போக முடியுமோன்னு தெரியல. ஆனால் ஒரு சில பகுதிகளில் வந்து பாதைகள் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அப்படியே போயிட்டுருக்குறோம். போய் பார்க்கலாம் அவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்றது. இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கும்போது வருது ஒரு முக்கியமான இடம், யாழ்ப்பாணத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு வீதி, நாவலர் வீதி. அதையும் ஊடறுத்து தான் இந்த தண்டவாளம் போயிட்டுருக்குது. நாவலர் வீதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. குறிப்பாக இதுக்கே நாவலர் வீதின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் பிறந்த இடம், பிறந்த அவருடைய வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் புதுமையான விஷயங்கள் எங்களுக்கு படுது அப்படின்றத பார்த்து உங்களுக்கும் தர்றதுக்கு தயாராக இருக்குது. போகலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வீதிகளில் ஒன்று நாவலர் வீதி. இலங்கையில் நிறைய இடங்களுக்கு நாவலர் வீதி என்று பேர் இருந்தாலும் இதுதான் உண்மையான ஒரு நாவலர் வீதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் வாழ்ந்த வீதி. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் அவர் வாழ்ந்த இல்லமாக கருதப்படக்கூடிய இடம். தேன்கூடி இருக்குது. ஆறுமுக நாவலர் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய வீட்டினுடைய ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ட் ஆஃப் த வால் இன் ஆறுமுக நாவலர்ஸ் ஹவுஸ், ஆறுமுக நாவலரின் வீட்டு சுவர் பாகம் இது. தொல்லியல் அரும்பொருள் காட்சியகத்தினுடைய சில பகுதிகள் அப்படி வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒல்லாந்தர் கால இரும்பு பீரங்கிகள், ஊர்காவத்துறையிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்குது. திமிங்கில மீனினுடைய எலும்பு 45 நீளமாக இருக்குது. கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து கொழும்பு துறை கடற்கரை யாழ்ப்பாணம். 1945 இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எலும்பே இவ்வளோ சைஸ்ண்டா, திமிங்கில் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது.
45 அடி நீளம் அப்படினு சொல்றாங்க. மரணம் மங்களுக்கு சுவர்க்கத்திற்கான வழிகாட்டுதலை தருகின்றதுடன் துன்பத்தின் முடிவாகவும் இருக்கின்றது. இதான் வந்து அந்த கல்லில் எழுதியிருக்குது. இது வந்து ஒல்லாந்த படை தளபதியினுடைய கல்லறைக்கல். அவர் வந்து 1737 இறந்திருக்கிறாரு. இதே மாதிரி ஒரு கல்லறைக்கல் அங்கேயும் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஒல்லாந்தரின் கல்லறைக்கல் இதுவும் யாழ் கோட்டை தேவாலயத்தில் தான் பதிக்கப்பட்டிருக்குது. 1693 அவர் வந்து இறந்திருக்கிறாரு. வருமனே இவர் வந்து 22 தான் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண பட்டணத்தில் வந்து கணக்காளராகவும் எழுது விளைஞராகவும் நூலக மேற்பார்வையாளராகவும் இருந்த ஒருத்தர் தான் இவர். அவருடைய கல்லறை தான் இது, கல்லறை கல் தான் இது. ஆறுமுக நாவலர் வாழ்ந்த இந்த வீட்டில் வந்து 2 ஒல்லாந்தர்களுடைய கல்லறை கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு திமிங்கிலத்தினுடைய எலும்பு காணப்படுது. யாழ்ப்பாணத்தினுடைய தொல்பொருள் காட்சியக சாலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே ஆட்சி செய்த ஒல்லாந்தர் பிரித்தானியர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பல பொருட்கள் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மன்னர்கள் பாவித்த வாள்களாக இருக்கட்டும், அந்த காலத்தில் இருந்த உருவச்சிலைகளாக இருக்கட்டும், இவைகளும் அங்கே காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்கே விக்டோரியா மகாராணியினுடைய உருவ படம் அங்கே வரையப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்களை உள்ள நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வாரவங்க நாவலர் வீதியில் இருக்கக்கூடிய இந்த அரும்பொருட்காட்சியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பயணம் இன்னும் பல விஷயங்களை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து காங்கேசந்திரம் போகிற வழியில் கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது ஃபாக்ஸ் ரிசார்ட். உங்களோட ஃபேமிலியோடையாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரெண்ட்ஸோடையாக இருக்கட்டும், ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நீங்கள் இங்கே வரும்போது இந்த பக்கம் வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், ஸ்விம்மிங் பூல், நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், நல்ல சாப்பாடு, வெல்கம் ட்ரிங்க் எல்லாமே உங்களை வந்து கவனிப்பு வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கமாக போகிறவங்க, ஜெஃப்னாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி வரவங்க இங்கே வாங்க. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் கேகேஎஸ் போகலாம். ஒரு அரை மணி நேரம் எடுக்கும். ஸோ வர்ற வழியில் இங்கே வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதால் இங்கே ஃபோக்ஸ் ரிசார்ட்ஸுக்கு வந்து ரயில்வே பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி இப்போ நாங்கள் கேகேஎஸ் வீதி, அதாவது காங்கேசன்துறை வீதியில் வந்திருக்கிறோம். இந்த வீதியால் போகும்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊர்களில் ஒன்று மருதனார் மடம். இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கமாக வந்து கேகேஎஸ் போகிறவங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி தான் போவாங்க. அதுவும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுன்றது இந்த மருதனார் மடத்துக்கான ஒரு அடையாளம். பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி கோயில் உள்ளுக்குள்ளேயும் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு அடுத்தபடியாக அங்கால இருக்கக்கூடியதும் மருதனார் மடம் சந்தை. அதாவது திரு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சந்தையோடு ஒப்பிடும் போது அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்தையை சொல்லலாம். இப்படியே நாங்கள் நேராக போய் வலது பக்கமாக திரும்பும் போது உரும்புராய், கோப்பாய் போன்ற பகுதிகள் வரும். அங்கே உரும்புராயை எடுத்துக்கொண்டால் உரும்புராய் வந்து திராட்சை தோட்டங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு இடம், திராட்சை செய்கை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமாக வந்து புகையிலை தோட்டங்களும் புகையிலை செய்கையும் அதிகமாக அங்கே செய்யப்படுது. அந்த பக்கமெல்லாம் போய் அங்கே எங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம்.
இப்போ கேகேஎஸ் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளால் போயிட்டுருக்குறோம். அதாவது இது வந்து கோப்பாய் வீதி. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மதில்கள் எல்லாம் வந்து இலையை காய போட்டிருக்கிறாங்க. இதுதான் புகையிலை. இந்த பக்கம் தேய் புகையிலை தோட்டம் வந்து இருக்குது. இப்போ கோப்பாய் போகிற வழியில் இருக்கிறோம். கோப்பாய் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு புகையிலை தோட்டம். யாழ்ப்பாண புகையிலைக்கு இலங்கையில் ஒரு நல்ல மரியாதை இருக்குது. வெளிநாடுகளுக்கும் இந்த புகையிலை ஏற்றுமதி செய்யப்படுறதாகவும் சொல்கிறாங்க. வர்ற வழியில் பார்த்தா அந்த பக்கமாக ஒரு கடை இருக்குது, பழங்கள் இளநீர் இருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்தா யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான பனங்கிழங்கு இருக்குது. பனங்கிழங்கு சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கடைக்கு போயிட்டு இங்கே என்ன மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ணா, இதை அவிச்சதா? எவ்வளோ ஒரு கட்டு? 100 ரூபாயா? எத்தனை இருக்கு? 15 பனங்களும் 100 ரூபா. இப்போ இதை வாங்கிட்டு போயிட்டு நான் அவிக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும். நீங்களே எங்களுக்கு அவிச்சு தருவீங்களா? ஆ, ஏழுமா? எவ்வளோ நேரம் எடுக்கும் அவிக்கிறதுக்கு? 1 மணித்தேலம் செல்லுமா? ஓகே, அது மட்டும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கச்சான் என்ன? பச்சை கச்சா. இதையும் அவிச்சு தான் சாப்பிட்றது சுட பனங்கிழங்கு ரெடி ஆகிட்டுது. பொதுவாக தெற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கடைகளில் வந்து சோளம் அவிச்சு விற்பாங்க. இதில் வடக்கில் அநேகமான பகுதிகளில் வந்து பனங்கிழங்கு அவிச்சு விற்பாங்க. இதில் இன்னொரு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது மிளகெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க தானே? பட் எனக்கு இப்போ வேணாம். ஆ, இந்த மிளகோட மிளகும் என்னென்ன போடுவீங்க? ஆ, இதை வந்து உப்பு மிளகோடையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் போய்கொண்டிருக்க இடம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுடைய முன் கோபுரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கேன். கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது. மேலே போகலாம் கொஞ்சம். பாவிக்காத மாதிரி பாலடைஞ்ச மாதிரியே இருக்குது. நான் பூரா ஒவ்வா இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது தளத்தில் நிற்கிறாங்க.
பலவீனம் கொண்டு இருக்கேன். அதை அங்கேயே வச்சுட்டுமா? நாங்கள் இருக்கிற இடம் வந்து குதிரை முகம் நீங்கள் பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கோபுரத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். கேகேஎஸ் போகிற வழியில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். அதாவது கேகேஎஸ் போகிறவங்க இந்த ஆலயத்துக்கும் வந்து வழிபட்டுட்டு போகிறது வழமை. இந்த கோபுரத்துக்கு உச்சிக்கு எப்படி நாங்கள் வந்தோம் அப்படின்றது ஒரு பெரிய கதை. முதல் வந்து இந்த கோபுரத்தினுடைய உச்சிக்கு எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. எல்லோரும் போய் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை வந்து தடை செய்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏணிப்படிகள் வந்து அவ்வளவு வலுவானதாக இல்லை. அதனால் நீங்கள் யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. போகிற வழியில் இந்த கோபுரத்தை பார்த்து தரிசிச்சுட்டு நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான காங்கேசந்துறை மற்றும் மாவட்டபுரம் பகுதிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வயல், தோட்டம், பயிர் செய்கைகள், தென்னை மரங்கள் எல்லாமே வந்து இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது காங்கேசன் துறையினுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப தெளிவாக இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கேருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டரில் கேகேஎஸ் இருக்குது. நாங்கள் கேகேஎஸில் யாழ்தேவியை தேடி வந்த யாழ்தேவி நோக்கி எங்களுடைய பயணம் வந்து அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அங்கே தேடி நாங்கள் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இன்னும் நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான அட்வென்ச்சரஸான விஷயங்கள் இருந்தால் உங்களோட பகிர்ந்து கொள்றதுன்னு காத்துக்கோங்க. போமா, இருங்க, இறங்கிவா. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பெரிய சன நடமாட்டமே இந்த பகுதியில் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக இங்கே போகிற வாகனங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முப்படையினர் தான் இங்கே அதிகமாக காணப்படுறாங்க. முன்னுக்கு ஒரு அண்ணா வந்து விறகு வைத்து நினைக்கிறார். என்ன விறகு எடுக்கப்போ? வணக்கம். இது என்ன மரம்? இது எப்பிலி மரம். மஞ்சள் முன்னா எங்க காட்டுக்குள்ளே போயிட்டு ஓட்டிட்டு வரீங்களா? ரொம்ப தூரம் போவீங்களோ? தள்ளிதான் போடுறோம். என்ன தேவைக்க வேண்டியது வெட்டுறீங்க? ஆக்களுக்கு கொண்டு இந்த சமைக்கிறது கொத்தி போட்டு சாப்பாடு. ஒரு 200 மீட்டர் தூரத்தில் முன்னால் வெளிச்ச வீடு தெரியுது. காங்கேசந்துறை வெளிச்ச வீடு. இது வந்து காங்கேசந்துறையிலிருந்து புறப்படக்கூடிய மெயில் ட்ரெயின். சரியா காங்கேசந்துறையிலிருந்து 6 மணிக்கு இது புறப்படும். அந்த பக்கமாக தான் நாங்கள் பார்க்க வந்த யாழ்தேவி ட்ரெயின் இருக்குது. 30 வருஷமாக இங்கே வந்து முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெயினை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்க போகிறோம். அதில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லாங்க. போகலாம். எல்லா பயணங்களும் வந்து வெற்றிகரமான பயணங்களாக வந்து முடியாத ஒரு நாளும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பித்த யாழ்தேவியை நோக்கி எங்களுடைய பயணத்தில் காங்கேசந்துறை வரைக்கும் வந்து இந்த யாழ்தேவியை பார்க்குறதுக்கு இங்கே வந்தோம். ஆனால் இங்கே இருந்த அந்த புகைரதத்தை வந்து இப்போது இந்த பகுதியிலிருந்து, அதாவது காங்கேசந்துறை ரயில் நிலையத்திலிருந்து அகற்றி விட்டதாகவும் சில பகுதிகளை பிரித்து இந்த பக்கமாக வச்சுருக்கிறதாகவும் அங்கேருந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ இப்போதைக்கு அந்த யாழ்தேவி இங்கே இல்லை அப்படின்றது தான் உண்மையான தகவல். வடக்குக்கும் தெற்குக்கும் உறவு பாலமாக இருந்த யாழ்தேவி எத்தனையோ வரலாறுகளையும் எத்தனையோ கதைகளையும் கொண்டது. இப்பவும் யாழ்தேவி காங்கேசன் துறையிலிருந்து கொழும்புக்கு போய் கொண்டிருக்குது. ஆனால் அந்த 30 வருஷத்துக்கு முன்னுக்கு போன யாழ்தேவியில் இருந்த அந்த நினைவுகள், அந்த 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 இனிமை, அதெல்லாம் வந்து ஒரு பல கதைகளையும் பல வரலாறுகளையும் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த 30 வருடமாக யுத்தம் காரணமாக இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யாழ்தேவியை இன்றைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களால் அதை காட்ட முடியலை. அதான் சில வரலாறுகளை நாங்கள் உரிய நேரத்துக்கு பதிவு செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அதை என்றைக்குமே பதிவு செய்ய முடியாமல் போயிடுது.